குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே நோய்களுக்காக பல பேர் கால் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால எல்லாரும் முக்காவாசி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, சளி தொந்தரவு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குளிர்கால சளி தொந்தரவுகள் பத்தி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாமா, சளி வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே மக்களுக்கு டெய்லியும் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். பட் குறிப்பா இந்த குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா சளிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண முடியும். காரணம் வந்து ட்ரைனஸ் அதிகமா இருக்கும், உடலில் உள்ள அக்னியும் வந்து அதிகமாக ஆகும். அதிகமாக ஆகிறச்ச என்ன ஆகும்னா அக்னி மேல் நோக்கி எரியும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இல்லை இந்த ஈலை ப்ராப்ளம்லாம் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த நாசிக்குழல்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி தான். இது வந்து நாற்பட்டு போயிடுச்சு, சைனசைட்டிஸ் வந்து நாற்பட்ட சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அவதிகள் வந்து மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் சதை வளர்தல் இருக்கும், அப்புறம் இந்த கன்னத்தில் வலிக்கிறது, இந்த சீக்ஸில் வலிக்கிறது, கண் புருவங்களில் வலிக்கிறது, அதே மாதிரி வந்து தலை குரானிக்கலாக வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், பின்மண்டையில் வலிக்குது, யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து நெஞ்சில் வந்து ஒரு இறுக்கம் இருக்கும், சளி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து என்னென்னமோ மெடிசின்ஸ் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு சளி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராக வந்து இதை கொஞ்சம் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணால் இது நல்லா இதுவாயிரும். இந்த நாற்பட்ட சைனோசைட்டிஸ் இல்லை அலர்ஜி வந்து அப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக அது ஆஸ்மாவாக மாறும். ஆஸ்மாவாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறலுக்கு வந்து ஆங்கிலேய மருத்துவர்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை பஃப் அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் அது வந்து அந்த நேரத்துக்கு கேட்குமே தவிர குரானிக்காக வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா வந்து அது நல்ல ஒரு கை கொடுக்கும் மருத்துவம் கிடையாது. ப்ராப்பராக வந்து அந்த ஆஸ்மாவை வந்து கவனிக்காமல் விட்டோன்னா நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறது வந்து நம்மளுக்கு ஆஸ்பிக்ஸியான்னு சொல்லக்கூடிய பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு நம்மளுக்கு தன் சுயநினைவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் ரொம்ப குரானிக்காக போச்சுன்னா கோமா ஸ்டேஜ் வரத்து கூட வாய்ப்பு இருக்குது. என்ன மேடம் இப்படி பயம்படுத்துறீங்களேன்னு நினைக்காதீங்க, இது வந்து ரொம்ப குரானிக் ஸ்டேஜு. பட் இந்த சளிகளை வந்து அன்றாட உணவுகளில் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தோன்னா நல்லபடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த மூக்கு சதை தண்டு வளர்ச்சி, தண்டு வளைவு இருக்கிறது இல்லை மூக்கில் சதை வளர்தல், இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நவீன முறையில் சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. பட் அந்த டிவியேட்டட் நேசல் செப்டம்காகட்டும் நேசல் பாலிப்புக்காகட்டும் சர்ஜரி வந்து ஒரு நல்ல தீர்வு கிடையாது. அது வந்து பண்ணிட்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய காரணங்கள் நிறைய ஏற்படும். அதனால வந்து ப்ராப்பரான ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இதுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வாழ்நாள் முழுக்க வரவே வராது. வராமல் இருக்கிற அளவுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது நம்ம ஹெர்பல் மெடிசனில். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் ஆகட்டும் இல்லை பிராங்கியல் ஆஸ்மா ஆகட்டும் இல்லை நாற்பட்ட தலைவலி தீராத இது இப்போ சளி தொந்தரவுகள் ஈலை இதுக்கு எல்லாமே வந்து நல்ல மூலிகை சாறுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தாத்தா மகன் பேரன் என்று நான்கு தலைமுறைகளாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மருத்துவத்துறையில் இருந்துகிட்ருக்காங்க, முழுமையான சிகிச்சை கொடுத்து குறைந்த காலத்திலேயே வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம், நல்ல பயன் அடைஞ்சுக்கோங்க. ஓகே மேம், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பேர் பிரவீனா மேம், பாண்டிச்சேரியில பேசுறேன். ஓகே பிரவீனா, இப்ப யாருக்காக மாக்கி எடுத்து தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு என்னமா? ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு மேம். ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க ஏஜ் என்னமா? மாறுதுங்களா உங்களுக்கு அந்த பொடுகு? தலைய வந்து நீங்க கிளீனா வச்சுக்கணுமா? இப்போ குளிர்காலம்ங்கறதுனால கண்டிப்பா தலைக்கு எண்ணெய் போட வேண்டியது அவசியம். நம்ம உடல் சருமத்துக்கே கூட எண்ணெய் போடணும், ட்ரையா ஆக விடக்கூடாது சரிங்களா. உடலுக்கு வந்து தேவையான தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கலன்னா நம்ம உடம்புக்கு ட்ரைனஸ் வரும். ட்ரைனஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்ல வந்து அந்த தோல் உரியறது மாதிரி காட்டுறது சரிங்களா. ப்ராப்பரா எண்ணெய் வைங்க,
கண்டிப்பாக வந்து தலையை வாஷ் பண்ணுங்கள், வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? இதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடிக்கு அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, அருகம்புல்லும் பெரிய நெல்லிக்காவும் வச்சுட்டு நீங்கள் பெரிய நெல்லிக்காய் வந்து கொட்டை எடுத்துருங்க. அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு ஆறு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா பதமாக கடுகு பதம் வர அளவுக்கு நல்லா இது சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆயிலை ரெகுலராக தலைக்கு போட்டுட்டே வாங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு வேறு சிகிச்சைகள் வேணும் இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனையை நீங்கள் அணுகலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? கௌரி மேடம், விழுப்புரத்துல கால் பண்றேன். ஓகே கௌரி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாவுக்காக பேசுறேன் மேம். அப்பாவோட வயசு என்னமா? அப்பாவுக்கு 55 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்து இந்த கரப்பான் கறி மாதிரி இருக்கு மேம், கால்ல ரெண்டு கால்லயும். ஒரு 4 வருஷமா இருக்கு மேம் அந்த பிரச்சனை. நைட்ல எல்லாம் ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு. கருப்பு கருப்பா இருக்காமா? பேட்சஸ் பேட்சஸா இருக்கு கால்ல. எல்லாம் Black black ஆயிடுச்சு. தோல் மாதிரி உரியுதுங்களா? ஆமா மேம், தோல் உரியுது. பாதங்கள்ல? பாதங்கள் இல்ல மேம், அந்த பாதத்தினுடைய சைடுல இருக்கு மேம். ஓ சரிமா சரிமா. 4 வருஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கயாவது மெடிசன் எடுத்துக்கிங்களாமா? அலோபதி ட்ரீட்மென்ட் தான் மேம் எடுக்கறோம். லோஷன்லாம் தடவுறதுக்கு கொடுத்தாங்க. ட்ரீட்மென்ட் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க மேம். சரிமா. திரும்ப திரும்ப வருதுங்களா உங்களுக்கு? ஆமா மேம், அது எடுத்துட்டே இருந்தாதான் கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்கு, இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டே இருக்கு மேம். சரிம்மா. ஓகேம்மா, இது வந்து உங்களுக்கு நவீன மருத்துவத்தில் எடுத்தீங்கன்னா அந்த ஆயின்மெண்ட்ஸ் போடுற வரைக்கும் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். பட் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்து அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மெடிக்கேஷன்ஸ் போட்டால் தூக்கமாகவே வரது, நைட்டில் மெடிக்கேஷன் போட்டால் கூட காலையில் எந்திரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான ஹெர்பல் மெடிக்கேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல தீர்வு இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். காலங்காலமாக பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்க ஒரு சிகிச்சை, இந்த சோரியாசிஸ்க்காகட்டும் இல்லை வேற ஏதாவது ஸ்கின் டிஸார்டர்க்காகட்டும் ப்ராப்பரான மூலிகை மருந்துகள் இருக்குமா? 40 மேற்பட்ட மூலிகைகளில் மருந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். குறைந்த காலங்கள்லேயே உங்களுக்கு சரியாயிடும், திரும்ப வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு இருக்குமா? இப்போதைக்கு வீட்டில் இருந்த படிக்கு நீங்கள் சீமை அகத்தி இலை இருக்கு இல்லைங்களா, சீமை அகத்தி இலையை வந்து கூட வந்து காட்டு மல்லி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸாகவே எடுத்துக்கோங்க. நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு 1/2 hour கழித்து டெய்லி குளிக்க சொல்லுங்கள். குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இதை அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டில் தூங்கும்போதும் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங் அண்டு எரிச்சல்லாம் குறையும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் குளியல் பொடி கொடுக்குறோம் இந்த பேச்சஸ்லாம் போகிறதுக்கு, ஆயில் கொடுக்குறோம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்க்கவும் குளித்ததுக்கு அப்புறமும் தேய்க்கவும். இந்த பேச்சஸ் தோல் உரியறது இல்லை டார்க் பேச்சஸ் சோரியாசிஸ்னால இச்சிங் இதெல்லாம் நல்லா குறையும் உங்களுக்கு. மற்றபடி உள்ளுக்கும் மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உள் உறுப்புகள் சுத்தமாகி மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரியாயிடும். ப்ராப்பராக வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பிடிச்சி உங்களுக்கு வந்து என்ன நாடிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு அது கூட வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுறுப்புக்களில் வேறு என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டறிந்து உங்களுக்கு ப்ராப்பரான சிகிச்சை கொடுப்பாமா பயனடைஞ்சிக்கோங்க. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? பேர் மகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தென்காசி மேம். ஓகே மகேஸ்வரி, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான் மேம் கேட்கணும். 25 வயசு ஆகுது, சளி நிறைய இருக்கு மேம். ஓகேம்மா, பேசலாம். சொல்லுங்கம்மா. மேம் குட் மார்னிங்மா. மேம் எனக்கு சளி அதிகமா இருக்கு. காலையில ஆனா எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ண உடனே வாமிட் நிறைய இருக்கு மேம். சரிம்மா. வாமிட் என்ன கலர்லமா இருக்கு? எல்லோயிஷா இருக்குங்களா இல்ல வைட்டா தான் இருக்கா? ஆமா வைட்டா தான் இருக்குங்களா? ஆமா மேம். ஓகேமா, அப்ப நிறைய சளி இருக்கு இல்லீங்களா? மார்னிங் எந்திரச்சதும் தும்மல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காமா? இல்ல மேம், வெளியில எங்கயாவது போயிட்டு வந்தா டஸ்ட் அலர்ஜி மாதிரி தும்மல் இருக்கு அப்படினா வருது. ஓகே, காலையில எந்திரச்சதும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேமா, நீங்க வந்து பல்பொடியை வச்சு பிரஷ் பண்றது ரொம்ப நல்லது. மூலிகை பல்பொடின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே கூட ரெடி பண்ணிக்கலாம். திருக்கடுகு இருக்கு இல்லைங்களா, சுக்கு மிளகு திப்பலி, இதை வந்து சம அளவுக்கு எடுத்துட்டு
மூணுத்தையும் ஒன்றா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, சளிச்சு வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் இந்துப்பு, உங்களுக்கு நார்மலாக நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் பிங்க் சால்ட்டுன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நார்மல் கல்லுப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பிஞ்ச் இல்லை டூ பிஞ்சஸ் வச்சு நீங்கள் டெய்லி ஈர்களில் தேய்ச்சி கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா நெஞ்சில் இருக்கக்கூடிய ஈலையெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் டங் ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 30 ml இல்லை 40 ml நல்லெண்ணெயை வச்சு நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. வாயில் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு வாயில் அசைவு இல்லாமல் ஒரு 30 seconds வச்சுட்டு இருந்துட்டு அதை அப்படியே கீழே துப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாயை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பு தான் தண்ணியில் கொப்பளிச்சிருங்க. இதை டெய்லி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து நாற்பட்ட ஈலை சளியெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை தவிர மாலை வேலைகளில் நீங்கள் இதே திரிக்கட்டு பொடியை வந்து தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டே வரலாம். ஒரு ஸ்பூன் திரிக்கட்டு பொடி, ஒரு ஹாஃப் ஸ்பூன் தேன், சுத்தமான தேனாக இருந்தால். அப்படி இல்லை சுத்தமான தேன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதை அரை டம்ளராக வற்ற வச்சு கஷாயமாக குடிச்சிக்கலாம். திரிக்கட்டு கஷாயமாக ஈவினிங்கில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா நாற்பட்ட சளி ஈலை எது இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும், தலைவலி இதெல்லாம் கூட. மற்றபடி நீங்கள் தென்காசியிலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 16 branches இருக்குது. ஈரோடில், கோவை, திருச்சி, திருப்பூர், உங்களுக்கு நியர்பை ஏரியா எதுங்கிறது கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்படி இல்லைன்னா 044-4006-4006 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் வந்துட்டு சுரேஷ், நெய்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே சுரேஷ், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? வயசு 42 ஆகுது. ஓகே, பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. லாஸ்ட் 3 years வந்து சைனஸ் மாதிரி இருக்கு மேடம், அந்த மூக்குல சத வளர்ச்சி இருக்கு. சரிங்க. நல்ல பாரமா இருக்கு. அது வந்து அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இயற்கையா நம்ம என்ன வைத்தியம் பண்ணலாம் மேடம்? இயற்கையா மருந்துகள் இருக்குங்க. நீங்க அலோபதி மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கதா சொன்னீங்க. சதை வளர்தலுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆபரேஷன் எதுவும் பண்ணல மேடம். எதுவும் பண்ணல, நார்மலா தான் இருக்கு, ரொம்ப பெருசா வளரல இல்லைங்களா? ஆமா. ஓகேங்க. நீங்கள் வீட்டில் இருந்த படிக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது வேடு பிடிச்சிக்கோங்க. ஹாட் வாட்டரில் வந்து கருநொச்சி இலை, அதே மாதிரி கருந்துளசி இதெல்லாம் கொஞ்சம் இடித்து போட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து வேடு பிடிச்சிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 முறை ஈவினிங்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓகே. இது அதே மாதிரி வந்து கஷாயம் ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு குடிங்க. சித்தரத்தை இருக்கு இல்லைங்களா, சித்தரத்தை ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு வசம்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் சித்திரத்தை, அதாவது ஒரு விரல் நீட்டுக்கு அளவுக்கு இருக்கும் அந்த சித்திரத்தை ஒன்று, கூட ஒரு 4 மிளகு இடிச்சு போட்டுட்டு இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு கஷாயம் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஹாஃப் டம்ளராக வத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதை வந்து ஈவினிங்கும் மார்னிங்கும் வந்து ஒரு 30-30 ml குடிச்சிட்டே வாங்க. தேவைப்பட்டால் தேனும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள். இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது நாற்பட்ட சளி இதெல்லாம் குறைஞ்சிரும். மூக்கில் சதை இருக்கிறதா சொன்னீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே தினமும் வந்து வாயை எப்படி கொப்பளிச்சு துப்புறீங்களோ அதே மாதிரி மூக்கில் இருக்க சளியை கூட இது பண்ணி எடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 3-4 தடவையாவது மூக்கில் இருக்கக்கூடிய இது டஸ்ட்டு அண்ட் அந்த சளியெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து இதுவாகாது. நன்றிங்க. தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சளி தொந்தரவு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருந்த ஒரு காலர் கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, திருக்கடுகு பொடுகு வச்சு நம்ம பல் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் ஒரு 48 நாள் பண்ணலாம், அதுக்கடுத்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போது இதெல்லாம் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வாழ்க்கை முழுக்க கூட ஃபாலோ பண்ணலாம்? வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதுமா. ஏன்னா வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கஃபக்காலமாக இருந்துட்டுருக்கு, மதியம் வந்து பித்தக்காலம், ஈவினிங்கில் வந்து வாத்த காலம், நைட்டு முழுவதும் வாத்த காலம், ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3-4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து கஃபகாலம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கஃபகாலத்தின் பொழுது காலையில் எந்திரிக்கும் போது தான் எல்லாருக்கும் வந்து சளி, தொண்டையில் ஒரு ஈலை மாதிரி வர்றது, மார்னிங் வந்து தும்மல் வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சுத்தமாக போகணும் அப்படின்னா காலையில் வந்து நம்ம திரிக்கட்டு பொடியை வச்சு கொஞ்சம் உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ஈர்கள் வந்து வலுப்படுறதுக்காக. அதில் வந்து காரம் துவர்ப்பு இந்த சுவை தான் இருக்கும் உங்களுக்கு. காலையில் அந்த சுவைகளை வச்சு கசப்பும் இருக்கும் அதில், இந்த சுவைகளை வச்சு பல் வளர்க்கும் போது கஃபமும் கட்டுப்படுத்தும், உடம்புல தேவையற்ற ஈலைகள் அந்த வாயில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா குறையும். உப்பு வந்து பேசிக்கலாகவே நம்ம கம்ஸ்க்கு ரொம்ப நல்லது, ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம், இப்போ தான் மாறிட்டோம். பொதுவாக வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தொப்பை வருங்கிறது வந்து ஒரு விஷயம். இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒபிசிட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒபிசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும் மேம். ஆரோக்கியமாக இருக்கணும், காலையில் இருக்கக்கூடிய கஃபத்தை வந்து நம்ம இது பண்ணணும்,
கொஞ்சமாக தான் எல்லாருக்கும் ஈழ இருக்கும் நார்மலான காலங்களில். இப்போ இருக்கிற மழைக்காலத்தில் அதிகமாக இருக்கும். இதை வந்து பொதுவாகவே தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கட்டுக்கு பொடியை வச்சு ப்ரெஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது கடைசி வரைக்கும் கூட பண்ணலாம். திருக்கட்டுக்கு பொடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க திரிஃபல்லா பொடியை வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது கூட வேணும்னா இந்துப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும்னே கூட திரிஃபல்லா பொடியை வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை மாதிரி வச்சு பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆலங்குச்சி இல்லை வேலங்குச்சியை வச்சு பல்லை தொலைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? இருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது இல்லைங்களா? அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. ஆனா ஈஸியும் என்னது இல்ல, சளி பிரச்சனை குறையவே மாட்டேங்குது. எத்தனை நாளா இப்படி இருக்குமா உங்களுக்கு? சளி பிரச்சனை வந்து ஒரு வருஷமாவே இருக்கு. வீசிங் இப்போதான் மேடம், ஒரு ரெண்டு ரீசன்ட்டா மழை டைம் ஆரம்பிச்சதுனால இருக்கு. ஓகேம்மா, ஓகேம்மா. சரிம்மா, உங்களுக்கு நெஞ்சில நிறைய ஈலை சேரும்போது தான் உங்களுக்கு இந்த வீசிங் வரும் இல்லைங்களா? மூச்சு திணறல் ஏற்படுது, சுவாச குழாயில அடைப்பு ஏற்படுறது, இல்ல வந்து உங்களுக்கு சளி அதிகமா சேர்றதுனாலதான். இந்த சளியை வந்து நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துக்கலாம். அன்றாடம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுல வந்து கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகப்படுத்திக்கோங்க சரிங்களா? நீங்க பொரியல் ஆகட்டும் இல்ல குழம்புக்கெல்லாம் வந்து நீங்க நார்மலா பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஒரு இப்ப பொரியல்லாம் பண்றீங்கன்னா ஜஸ்ட் காயை வேக வச்சுட்டு மிளகுத்தூள் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங்கில் வந்துட்டு துளசி அதே மாதிரி வந்து ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லி இதெல்லாம் இடித்து வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். நார்மலாக வந்துட்டு இஞ்சி கூட வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி ஒரு இன்ச் பீஸ் இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா இடிச்சிட்டு கூட ஒரு நாலு இல்லை அஞ்சு மிளகு வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை கஷாயம் வச்சுட்டு இறக்கும் பொழுது ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் வச்சுட்டு வடிகட்டிட்டு நீங்கள் தேவைப்பட்ட சுத்தமான தேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து கூட இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பட்ட ஈலை சளியெல்லாம் நல்லா வந்து குறைஞ்சிரும். இதை தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து விழுப்புரம்லேருந்து கால் பண்ணுறீங்களா? திண்டிவனம்லேருந்து கால் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. நம்ம மருத்துவமனை வந்து கிட்டத்தட்ட 16 பிரான்ச்சஸ் இருக்குமா? உங்களுக்கு நியர்பை பிரான்ச் எதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேம்ப்ஸ்க்கு கூட டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? சுகன்யா மேம், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேம். ஓகே சுகன்யா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசுறேன். உங்க வயசு என்னம்மா? வயசு 25 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு 2 மாசமா இருக்கு மேம். சரிம்மா. மேல எல்லாம் தேம்பல் மாதிரி வந்து அதுல இருந்து அரிப்பு அதிகமா இருக்கு மேம். சரிம்மா, டிஸ்கலரேஷன் வைட்டா இருக்குங்களா இல்ல கருப்பான நிறமா இருக்குங்களா? ஒரு மாதிரி கருப்பா ஆகுது. கருப்பா ஆகுது, மேல வந்து தோல் வந்து ரொம்ப வறட்சி ஆகுது இல்லைங்களா? ஓகேம்மா, இது 2 மாத காலங்களா தான் இருக்குங்களா உங்களுக்கு? சுத்தி வெளிர் நிறத்துல ஏதாவது இது மாதிரி ஃபார்ம் ஆகுதாமா அந்த தட்டை வடிவத்துல? சரிம்மா, உங்களுக்கு இது யாருக்காவது தொற்று வந்ததா இல்ல அப்படியே இருந்ததா? உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்களா? இல்ல எனக்கு மட்டும் தான் மேம் வருதுங்க. உங்களுக்கு மட்டும் தான் இருக்குங்களா? சரிம்மா, இது வந்து நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சு பார்த்தா எக்ஸிமாவா இருக்கலாம், பட் க்ரானிக்கா வெட்டிங்கன்னா சோரியாசிஸா மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? ப்ராப்பரா வந்து ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நார்மல் செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தா கூட பரவாயில்ல, அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க தினமும் இதை பண்ணணும். 20 நிமிஷம் கழிச்சு நீங்க குளிக்க போங்க. தினமும் சோப் பயன்படுத்தாதீங்க, குளியல் பொடி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா? இதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சர்ம வறட்சி ஆகாம பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது ஏதாவது ஒரு ஆயில் நார்மலான ஹெர்பல் ஆயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் பிளெயின் கோகோனட் ஆயிலாவது அப்ளை பண்ணிட்டே வாங்க. ட்ரை ஆக விட்டீங்கன்னா ஸ்கின் அது திரும்ப திரும்ப வரும். நீங்க விழுப்புரம்லேருந்து கால் பண்றதா சொன்னீங்க, ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்குமா? உங்களுக்கு வந்து கிரானிக் ஸ்கின் டிஸார்டர் எது இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்க, நாடி பார்த்து உங்களுக்கு வந்து அந்த வேரோடைய அந்த ப்ராப்ளத்தை வந்து இது சரி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் மருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். திரும்ப திரும்ப நீங்க மருந்து வாழ்நாள் முழுக்க எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கண்டிப்பா திரும்பவும் இது வரவும் வராது உங்களுக்கு.
இதை தவிர்த்து வந்து ஆர்ஜிஆர் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் மட்டும் குணமாகறத தவிர நீங்க வந்து ஒரு லாங் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு நல்ல இதுவா இருக்கும். எப்படி சொல்றது, என்றும் ஒரு சிரஞ்சீவியாக இல்ல ஒரு மார்க்கண்டேயனாக நீங்க இருக்க முடியும். மெடிசன்ஸ் வந்து கொஞ்ச நாள் எடுத்தீங்கன்னா உங்க உடல் உறுப்புகள்லாம் சுத்தமாகும். உடல் இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றதுக்காக மருந்துகள் கொடுப்போம். இதை எடுக்கும் பொழுது நீங்க வயது அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த வயசு வந்து கொஞ்சம் குறையறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஏதாவது நோய்கள் ஏதாவது இருந்தா கூட இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு தன்னாலேயே சரியாகிறதும் நீங்க வந்து உணர முடியும். பயன்படுத்திக்கோங்க. நன்றிமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் பிரியா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் பாத எரிச்சல் அதிகமா இருக்கு ஒரு 2 மாசமா. ஓகே, உங்க வயசு? 34. ஓகேம்மா, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி கொஞ்சம் வாமிட்டிங் நிறைய இருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் மாதிரி இருக்கு. அது இல்லாம நைட்ல பாத எரிச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது எத்தனை நாளா இருக்குமா உங்களுக்கு? ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கு மேம். ஓகேம்மா, டைஜஷன் ப்ராப்ளம் தான் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகேம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போறீங்கம்மா? உப்புக்கல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். ஒரு 4-5 சுக்கு பீசஸ் எடுத்தீங்கன்னா ஒரு துணியில கட்டி எரிச்சிடணும். நீங்க இதை எரிச்சிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு இடிச்சிட்டு அதை வந்து நீங்க மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு இதை துணியில சளிச்சு வச்சுக்கோங்க. இந்த பொடியை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் மத்தியானம் ஒரு 12-12.5 மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் இந்த பவுடரை வந்து ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. ரெகுலராக இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாத எரிச்சல், அப்புறம் வந்து இந்த ஒரு தடவை தான் மோஷன் போகுது, சரியாக மோஷன் வெளியேறதில்ல, இந்த நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும். சரிங்களா? ரொம்ப எளிமையான வைத்தியம் தான், ஆனால் வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதை தவிர நீங்கள் சென்னையில் இருக்கிறதா சொன்னீங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகரில் இருக்க ஹபீபுல்லா ரோடில் இருக்குமா? ஹபீபுல்லா ரோடில் நியர்பை தான் உங்களுக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இப்போது டிவியில் சொல்லும்போது 1 மூலிகைகள் இல்லை 2 மூலிகைகள் தான் எங்களால் சொல்ல முடியும். நேரில் வரும்போது 40-க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்த மெடிசன்ஸு கொடுப்போம் உங்களுக்கு. மற்றபடி உங்கள் நாடி பார்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், இப்போ சப்போஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாமா? நன்றி, பயனடைச்சுக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் துர்கா மேம், விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே துர்கா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 22 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், எனக்கு வந்துட்டு 1.5 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிம்மா. அடிக்கடி சளி பிடிக்கிறது, தலைபாரமா இருக்கிறதுலாம், வலி அதிகமா இருக்கு மேம். சரிம்மா. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கு மேம். சரிம்மா. கான்ஸ்டிபேஷன்னா டெய்லி ஒரு தடவையாவது மோஷன் போறீங்க இல்லம்மா? இல்ல மேம், 2 டேஸ் கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நிறைய நார் சத்து இருக்க உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உணவு முடிச்சுட்டு உடனே இடையிலடையில தண்ணி குடிக்கக்கூடாது. உணவை முடிச்சிட்டு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் டீ காஃபி எப்படி சிப் பண்ணி குடிப்பீங்களோ அந்த சூடுக்கு, வெது வெதுப்பான சூடுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் முடிச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக் எடுக்காமல் ஒரு ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பயறு வகைகள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து குறையும். அதே மாதிரி அன்றாட உணவுகளில் வந்து மிளகாய் தூளை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு தூளை வந்து நீங்கள் சேர்த்துக்க பழகிக்கோங்க. சரிங்களா? இது பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நாற்பட்ட சளி இதெல்லாம் வந்து குறையும். நீங்கள் இப்போ வந்து க்ரானிக் சைனசைட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. மூக்கரட்டை இருக்கு இல்லைங்களா? மூக்கரட்டை, அதே மாதிரி கண்டாங்கத்திரி, இதெல்லாம் வந்து நீங்கள் கஷாயம் வச்சு குடித்தாலும் சரி, இல்லை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிட்டாலும் சரி, மார்னிங் அண்ட் ஈவினிங் தொடர்ந்து இதை ஒரு 48 டேஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா க்ரானிக் சைனசைட்டிஸ் ஆகட்டும், இல்லை நாற்பட்ட சளி, இரும்பல், ஈழ எது இருந்தாலும் வந்து இதை சரி பண்ணி கொடுத்துரும். உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி
நார்ச்சத்து இருக்க உணவுகள், கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் வச்சுக்கணும். இதுவே உங்களுக்கு வந்து மோஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் கூட நல்ல யூஸபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த திரிக்கட்டுப்பூ பொடி பயன்படுத்தி பல்ல வளர்க்குறது, இல்லை திரிஃபல்லா பொடி பயன்படுத்தி பல்ல வளர்க்குறதுலாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா, மார்னிங் வாயில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸு இல்லை நெஞ்சில் இருக்கக்கூடிய ஈலைகள் வந்து அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஈலை தினமும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஈலை உங்களுக்கு. அப்பப்போ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டீங்கன்னா நாற்பட்ட சளி வந்து உங்களுக்கு சேராமல் இருக்கும். விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குமா? டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நாற்பட்ட சைனசைட்டிஸ்க்கு ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா மூலிகை மருந்து வந்து நீங்கள் ஒரு மாத காலம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கும். இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்பவும் வராது, பயனடைஞ்சுக்கோங்கம்மா. நன்றியாக பேசலாம். இப்போ சளி தொந்தரவு இருக்குது, அதுவும் சீசனல் சேஞ்சுன்றப்போ சாதாரணமாக எல்லோரும் விட்டுறாங்க. அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு சைனஸ் ரொம்ப க்ரானிக்காக இருக்கும்போது வந்துட்டு மூக்கில் ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக நான் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்பர் கியூர் கிடைக்கல, நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் மேம்? கண்டிப்பாக வந்து மூக்கில் சதை வளரும் பொழுது அந்த தண்டு வளைஞ்சி போகுமா, அந்த தண்டு வளைஞ்சி போனால் டிவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சர்ஜரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அது நிரந்தர தீர்வும் கிடையாது. அது பண்ணினாலும் திரும்பவும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த சதையை வெட்டி எடுத்தாலும் கூட திரும்பவும் வந்து சதை வளர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3-4 முறைகள் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு 6 மாத காலங்களே திரும்பவும் அவங்களுக்கு பழைய நிலைமை தான் வரும். இதுக்கு ப்ராப்பரான மூலிகை சிகிச்சைகள் எடுத்துக்கணும். அன்றாட வாழ்வியல் மாற்றங்களில் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்கன்னா, ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து விடுவிச்சுக்கலாம் அவங்க. இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான மெடிசன்ஸ் இருக்குது. இந்த சைனசைட்டிஸ்க்காகட்டும் இல்லை நாற்பட்ட சளி ஈலைகள் இல்லை பிராங்கியல் ஆஸ்மாக்காகட்டும் நல்ல ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எடுக்கும்பொழுது ஒரு மாத காலங்கள்லேருந்து 3 மாத காலங்களுக்குள்ளவே அவங்களுக்கு பூர்ணமாக குணமாயிரும். கூட வேற ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குதுனாலும் அவங்க நாடியை பார்த்து ஆலோசனை பண்ணி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். உறுப்புகள்லாம் சுத்தமாகறது தவிர அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வராமல் இருக்கும். வாழ்நாள் முறுக்க திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 3 மாத காலங்கள் நல்ல சிகிச்சை அளித்ததுக்கப்புறம் வந்து அது திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ப்ராப்பராக வந்து ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த இது கிடையாது. டைரெக்டாக வந்து சர்ஜரிக்கு போகக்கூடாது, அலோபதி மெடிக்கேஷனில் வந்து பஃப் அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு ஹெர்பல் மெடிக்கேஷன் எடுத்தாங்கன்னா இது நார்மல் ஆயிடுமா? ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ராஜபாளையத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். அபிராமன் பேரு. பையனுக்காக கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்ன சார்? பையனுக்கு 4.5 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். பையனுக்கு 4.5 வயசு ஆகுதுன்னா, இப்ப அவனுக்கு பையனுக்கு வந்து அடிக்கடி வந்து அலர்ஜி இருமல் சொல்லி, இப்ப அந்த 2 மாசமா வந்து அடிக்கடி அலர்ஜி அலர்ஜி சொல்லி வந்துருக்கு சார். நைட்டு வந்து ரொம்ப தூங்க முடியாம இருமிக்கிட்டே இருக்காப்ல. அது இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போனா இந்த 6 மந்த்துக்கு மாத்திரை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 6 மந்த்துக்கு போட சொல்லிருக்காங்க. காலைல சாப்பாட்டுக்கு முன்னாடி போட சொல்லிருக்காங்க. 6 மந்த்ஸ்க்கு போட சொல்லிருக்காங்கன்னா டிபின்னு சொல்லிருக்காங்களா ஐயா? அது இப்ப வந்து நாங்க ரெகுலரா பாக்குற டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க வந்து அந்த மாத்திரை வந்து கண்ணி பண்ண இப்ப போட ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை கண்ணி பண்ணிட்டு அதோட விட்டுருங்க. ஆனா இது வந்து அலர்ஜி மேல் தான், நுரையீரல்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க மேடம். அப்படிங்களா? அப்படின்னா நீங்க அந்த சிகிச்சையை வந்து தொடர்ந்து 6 மாத காலங்களுக்கு சின்ன குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாத்துக்கோங்க, ஹெர்பல் மெடிக்கேஷன் கொடுத்தா உங்களுக்கு இதுல சேஃபா இருக்கும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. சரிங்களா? வீட்ல இருந்த படிக்கு குழந்தைக்கு வந்து நைட்டு இருமல் அதிகமா இருக்குங்களா? லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நைட்டில் இரும்பல் அதிகமாக இருக்குது, இல்லை குழந்தைக்கு வந்து சரியான பசித்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்றாட உணவுகளில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை தவிர முசுமுசுக்க இலை, அதே மாதிரி தூதுவளை இலை, வல்லாரை இலை, இதெல்லாம் வந்துட்டு துவையல் அரைச்சோ இல்லை இதனோட காம்புகளை வந்து ரசம் வச்சோ இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது அன்றாடம் தோசை இட்லியில் இதில் வந்து கூட இந்த இலைகளை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நார்மலாக இட்லி தோசை பண்ணி சாப்பிட்டாலும் கூட இது வந்து நல்லா சளி ஈலை வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு 6 மாத காலங்கள் மெடிக்கேஷன்ஸ் வந்து டிபி இல்லாமலே கொடுக்கறது வந்து எனக்கு சரியா படலை. நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ஹெர்பல் சிகிச்சை கொடுத்தீங்கன்னா இது 1 மாதம் இல்லை 2 மாசத்துலேயே குழந்தைக்கு சரியாயிடும். இதை தவிர ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா முறையில் நசியம்ங்கிறது வந்து மூக்கில் வந்து இந்த சொட்டு மருந்து விடுறது. முதல்ல வேடு பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் சொட்டு மருந்து விட்டுட்டு
நாற்பட்ட சளி, நெஞ்சில் இருக்கக்கூடிய இருக்கும் அந்த சளியெல்லாம் வந்து நல்லா கோழையெல்லாம் வெளியே வந்துடும். இது தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு மூணு நாள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லா வந்து ரிலீஃப் இருக்கும். பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஆ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வந்து நந்தினி. எங்க இருந்து கால் பண்றீங்க நந்தினி? திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையனுக்கு கேட்கணும் மேம். அவரோட வயசு என்னம்மா? 1.5 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மேம், பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து சளியானது எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம், சளி வந்து நெஞ்சு சளி இறங்கவே மாட்டேங்குது மேம். எப்போதுமே சளி இருந்துட்டே தான் இருக்குது. ஓகேம்மா. சில நேரம் ரன்னிங் நோஸா இருக்கும், சில நேரத்துக்கு அதுவும் கிடையாது. நெஞ்சு சளியானது அவனுக்கு மூச்சு விட முடியாம திணறிட்டு திருதிருன்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு. சரிம்மா, குழந்தைக்கு நார்மலான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைங்களா? பழச்சாறுகள்லாம் கொடுக்கும் பொழுது பழத்தை வந்து நீங்க கையிலயே மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அந்த சாறை வந்து வடிகட்டிட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு ஒரு பிஞ்சு பெப்பர் போட்டு கொடுங்க சரிங்களா? குழந்தைக்கு ஃப்ரூட் ஜூசஸ் எல்லாம் கொடுக்கும் போது 6 காலங்கள்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பழச்சாறு கொடுக்கலாம், இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மிக்சியில எல்லாம் அடிக்காம கையிலயே இது பண்ணிட்டு அந்த ஜூஸை வந்து வடிகட்டிட்டு ஒரு பிஞ்ச் பெப்பர் தூள் போட்டு லைட்டா சூடு பண்ணி கொடுங்க. வெது வெதுப்பான சூடுல குழந்தைய கொடுங்க, சளி பிடிக்காது. அதே மாதிரி வந்து உணவுகள்ல வந்து நீங்க கொஞ்சம் அன்றாடம் நெய் சேர்த்துக்கோங்க, சின்ன குழந்தைங்கனால தூதுவளை முசுமுசுக்கையெல்லாம் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு வந்து இப்போ நாற்பட்ட சளி இருக்கு அப்படின்னா இந்த தும்பை இருக்கு இல்லைங்களா, தும்பைய வந்து நல்லா நசுக்கிக்கோங்க. ஒரு 7 இல்லை 8 பூ, வெள்ளை பூவா இருக்கும் அந்த பூ வந்து நல்லா நசுக்கிட்டு அதனோட சாறு கூட தேன் கலந்துட்டு நீங்க வந்து அந்த குழந்தைக்கு அப்படியே வந்து ஸ்பூன்ல கொடுத்துருங்க. தேன் நிறைய கூட சேர்த்துக்கலாம், அதை வந்து நார்மலா குடிக்க கொடுத்துருங்க. சளி வந்து நல்லா குறைஞ்சிரும். தொடர்ந்து இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல 2 கொடுத்துட்டே வாங்க, சளி நல்லா குறையும். இதை தவிர திருப்பூர்ல இருந்து பேசுறதா சொன்னீங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே நம்ம RGR மருத்துவமனை இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து மெடிசன்ஸ் ஏதாவது வேணும், இது வந்து நான் இப்ப டிவியில சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்ல வந்து அணுகலாம். ப்ராப்பரா BAMS BSMS படிச்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க, மேற்படிப்பு படிச்ச டாக்டர்ஸும் இருப்பாங்க. ப்ராப்பரா அவங்க நாடிய பார்த்து உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல குழந்தைக்கு எதனால இந்த சளி இருந்துகிட்டே இருக்கு, அவங்களோட உணவுகள் முறைகள்லாம் கொஞ்சம் மாத்தி கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருந்துகள் எடுக்கும் பொழுதும் குறைவான டோசேஜ் கொடுப்பாங்க, சேஃபாவும் இருக்கும் உங்களுக்கு. நன்றிம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் புஷ்பா மேடம், பழனி ஒட்டன்சேலத்துலேருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்ட் மேடம், சலிச்சந்திர பேசுறேன். ஓகே ஃபைன்மா. அவரோட வயசு 40 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சலிச்சந்திர இருக்கு, 1 சளி எப்படி வருதுன்னா ஒயிட்டா வருது, ஒயிட்டா வருது, அப்புறம் சில டைம்ல நுர நுறையா வருது மேடம், கொஞ்சம் மூச்சு விட சிரமமா இருக்கு. தொண்டையிலேயே சளி இருக்குங்களா இல்ல வந்துருதாமா? சளி வெள்ள வெள்ளையா வருது, சில டைம்ல இருக்கு, அப்புறம் நுறையா வருது மேடம். இருமல் இருக்கு. வரட்டு இருமல் ஏதாவது இருக்காமா நைட்ல? இருக்கு மேடம், வரட்டு இருமல் இருக்கு, நைட்ல தூக்கமும் கிடையாது. அப்படிங்களா, சரிம்மா. இது 1 காலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? ஆமா மேடம். ஓகேம்மா, நீங்க நிலவேம்பு குடிநீர் பயன்படுத்தலாமா, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது நிலவேம்பு குடிநீர் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை தவிர உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இது இருக்கு இல்லைங்களா, வசம்பு இருக்கு இல்லைங்களா, வசம்பை வந்து இது பண்ணிட்டு சுட்டுட்டு அதை வந்து ஸ்மோக் பண்ண சொல்லுங்க. மார்னிங் வந்து தலை குளிச்சுட்டு வந்த உடனே வசம்பை வந்து சுட்டுட்டு ரெண்டு மூக்குலையும் மூக்கில் இழுத்துட்டு வாயில புக விடணும் சரிங்களா? இதை வந்து தலை குளிச்சதுக்கு அப்புறம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது மூக்கில் இருக்க சளியை வந்து இது பண்ணி எடுத்துடணும், அடைச்சிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் நைட்லேயும் வந்து உணவு முடிச்சு ஒரு 15 கழிச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டரே சிப் பண்ணி குடிச்சுக்க சொல்லுங்க ஓகேங்களா? இதை தொடர்ந்து பண்ணிட்டே வரும்பொழுது நல்லா வந்து சளி குறையும். இதை தவிர உச்சி பொடின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரத்தையும் காவி மண்ணையும் வந்து நீங்கள் பொடிச்சிட்டு கலந்து வச்சுக்கோங்க. தலை குளிச்சுட்டு வந்த பிறகு மார்னிங் ஒரு பிஞ்ச் வந்து அந்த ஈரத்தலையோட ஒரு சிட்டிக்கு வந்து உச்சியில் வைக்கணும், பின் மண்டையிலையும் வந்து வைக்கணும்.
இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது மண்டைக்குள்ள வந்து நீர் இறங்காது. இது சளி இருக்கிறவங்கன்னு கிடையாது, எல்லாருமே வந்து அன்றாடம் வாழ்வியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். தலையில வந்து நீர் கோர்த்தாதான் வந்து தலைவலிகள் இல்லை இந்த சைனஸ் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டே வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேம் என் பேர் உமாங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறோம் மேம். ஓகே உமா, இப்போ யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசு என்னமா? எனக்கு 32 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னமா? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகே ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிம்மா. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாக்கா அந்த டஸ்ட் எல்லாம் உக்காந்து அப்படியே வெடிப்பு வெடிப்பாக வருதுங்க மேம், கையில் காலெலாம். சரிம்மா, கையில் காலில் தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேம். உடம்புல வேறு எங்கேயும் இல்லை இல்லைங்களா? இல்லைங்கம்மா. ஓகேம்மா, வெடிப்பு வெடிப்பாக வருது. இது தவிர தோல் உரியுதாம்மா, கருப்பு கருப்பாக? ஆ, தோல் உரியுதாம்மா. சரிம்மா, இது எத்தனை நாளாக இருக்குமா உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸாக இருக்குங்க மேம். 6 மந்த்ஸாக இருக்குங்களா? ஓகேம்மா. அரிப்பும் இருக்குங்களா? ஆ, இருக்குங்க மேம். அரிப்பும் இருக்கு. சரி, இது எப்போ அதிகமாக இருக்குமா இந்த அரிப்பு? நைட்டில் இருக்குங்களா இல்லை எப்பவுமே இருக்குங்களா? அதே மாதிரி டஸ்டிங்கில் போனாக்கா அரிப்பு நிறைய இருக்கு. சரிம்மா, ஓகேம்மா. இதுக்கு ப்ராப்பரான சிகிச்சை எடுங்கம்மா. ஏன்னா இது நார்மல் ஸ்கின் ட்ரை எக்ஸீமாவா இல்லை சோரியாசிஸாங்கிறது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ப்ராப்பராக ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இது வந்து சரியாயிடும். ம், வீட்டில் இருந்த படிக்கு சிவனார் வேம்பு இருக்கு இல்லைங்களா? ரோடு ஓரத்தில் ட்ரை வறட்சியான இடத்துல இருக்கும் அது. சிவனார் வேம்பு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இதை வந்து காய வச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு இந்த பொடியை வந்து நீங்கள் தினமும் வந்து காலையில் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர் கஷாயமாக வச்சு கொடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு அரை டம்ளராக வத்திர வெறுக்கும் வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு எதுவும் சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே அதை குடிச்சிக்கலாம். தினமும் 30 ml மார்னிங், 30 ml ஈவினிங், காலையில் 6 மணிக்கும் ஈவினிங் ஒரு 6 மணிக்கும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. தொடர்ந்து 21 நாள் குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை தவிர சர்மத்தை வறட்சி ஆகாமல் வச்சுக்கோங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நல்ல தீர்வு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அவங்க நாடி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. மேலுக்கு போட்டுக்கிறதுக்கு பாத் பவுடர் கொடுப்போம். சோப்பை பயன்படுத்தி குளிக்காமல் பாத் பவுடர் குளிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த வெடிப்பு இல்லை அந்த டார்க் பேச்சஸ்லாம் போகும், உடம்புல இருக்க ஹீட்டும் வந்து குறையும். இதை தவிர குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிலும் குளித்ததுக்கப்புறம் ஒரு ஆயில் பேஸ்டெல்லாம் கொடுப்போம் அப்ளை பண்ணுறதுக்கு. இன்டர்னலாக ஒரு மெடிக்கேஷன்ஸ், 2-3 மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். உடம்பு கூலண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் உள் உறுப்புகள் சுத்தம் பண்ணுறதுக்கும். நாற்பட்ட சளி ஈலை இல்லை வெறும் இந்த இது மட்டும்தான் இருக்குது, சோரியாசிஸ் மட்டும்தான் இருக்குது, உள்ளுறுப்புகள் வந்து சுத்தமாக இல்லை, ரத்தம் சுத்தமாக இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதை கண்டறிந்து உங்களுக்கு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம்மா. ஜிஎம்பி சான்றிதழ் வாங்கின ப்ராப்பரான மூலிகைகளை வச்சு பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப சேஃப், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. பியூரா ஹெர்பல், திரும்பவும் உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வராது, பயனடைஞ்சுக்கோங்க. நன்றிம்மா. தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? தங்கலட்சுமி மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? மதுரை கிட்ட இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசு? 28. பேசலாமா? சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சளி பிரச்சனை அதிகமா இருக்கு டாக்டர். சரிம்மா, எத்தனை நாளா இருக்கு? ரொம்ப நாளாவே இருக்குது. அதுக்கு அப்புறம் மெடிசன் சாப்பிட்டு சரியாகும். இப்போ அடிக்கடி ரொம்ப சளி பிடிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா. பசியும் சுத்தமா இல்ல, டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கு மேம். சரிம்மா, இது வந்து ஏதாவது சாப்பிட்டா கூட உடனே வாமிட்டிங் தான் வருது. வாமிட்டிங்கா வருதா? ஆமா மேம். ஓகே, சாப்பிட்ட உடனே தான் அப்படி இருக்குங்களா? ஆமா. ஓகே, டைஜஷன் சரியா ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போறீங்கம்மா? 2 நாள் ஒரு சாப்பிடு தான் மேம் இருக்கு. சாப்பிடவே இல்லை, இப்போ ரொம்ப சாப்பாடு கம்மியாயிருச்சு. ஓகேம்மா ஓகேம்மா, நிறைய சளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, அமுக்கரா கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். அமுக்கரா கிழங்கு வாங்கிட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமான பசும் நெய், 1 ஸ்பூன் சுத்தமான தேன், சரிங்களா? ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மார்னிங்கோ ஈவினிங்கோ எடுத்துகிட்டே வாங்க. இதை தவிர கரிசலாங்கண்ணி இலை வந்து உங்களுக்கு வீட்டுக்கிட்டே கிடைக்கும், கீரை
கீரை வகைகள் தானே ஒன்று அது. உங்களுக்கு கீரைக்காரங்க கிட்ட சொன்னீங்கனாலே உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மஞ்சள் கரிசலங்கண்ணி ஆகட்டும் இல்லை வெள்ளை கரிசலங்கண்ணி ஆகட்டும், எந்த பூ இருந்தாலும் ஓகே. அதை வந்து கீரையை வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு நிழல்லையே உணர்த்திக்கோங்க. உணர்த்திட்டு அதை வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த இதை பவுடரை வச்சுக்கோங்க. மார்னிங் ஒரு ஸ்பூன், ஈவினிங் ஒரு ஸ்பூன் கஷாயம் வச்சு குடிங்க. இல்லைன்னா நார்மலாக அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும். கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து கொஞ்சம் நார்ச்சத்து இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த பவல்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தோம், நல்லா மோஷன் வந்து வெளியேறிச்சேன்னா உங்களுக்கு தன்னால் பசிக்கும் சரிங்களா. சளியும் நாற்பட்ட சளியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்றாடம் உணவுகளில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கசப்பு துவர்ப்பு சுவைகளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தினமும் வந்து 6 சுவையும் சாப்பிடணும் நம்ம. ஒரு சுவையில் 2 சுவையோடவே ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்ருக்கோம், உப்பு காரம் புளிப்பு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் வந்து கசப்பு துவர்ப்பும் சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டால் தான் உணவுக்கு நல்லது சரிங்களா. இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கும். உங்களுக்கு வந்து பசி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மோஷன் ரெகுலராக போகமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, இதை தவிர நாற்பட்ட சளி ஈலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து ப்ராப்பராக நாடி பார்த்து சிகிச்சை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வந்து நீங்கள் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே 2 டேஸ்லேயே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்லாம் ரிலீவ் ஆகிடுமா. கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து பசிக்குது நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சளியெல்லாம் கூட உங்களுக்கு மோஷன்லேயே வெளியேற்றுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. பயனடைஞ்சுக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சளி தொந்தரவு பற்றி பேசிட்டு இருக்கோம். சளி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், 0444-9-5-9-6-9-4-4. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வைகை, விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 22. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சோரியாசிஸ் மேலே ஃபுல்லாக இருக்கு, ஒயிட் ஒயிட்டாக இருக்குது எனக்கு. ஓகேம்மா. நான் மெடிசன் எடுத்துட்டு வந்தேன், 5 மந்த்தாக எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு கிளியராகவே ஆகல, அதை விட அதிகமாக ஆகுது எனக்கு. சரிம்மா, 5 மந்த்ஸாக இருக்குங்களா உங்களுக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே இருந்ததுங்களா? 5 மந்த்ஸாக தான் இருக்கு. 5 மந்த்ஸாக தான் இருக்குது. உடம்பெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, தலையிலையும் இருக்காமா? தலையிலலாம் இல்லை, பாடி மட்டும்தான் இருக்குது. உடம்புல மட்டும் இருக்குது. ஓகேம்மா. இச்சிங் அதிகமாக இருக்குங்களா? இருக்குது. ஓகேம்மா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சோப்ஸ் பயன்படுத்தி குளிக்கக்கூடாதுமா, குளியல் பொடி பயன்படுத்தி குளிக்கணும். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான குளியல் பொடி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து இந்த உடல் எரிச்சல் இந்த அரிப்பு எல்லாம் வந்து நல்லா குணப்படுத்தி கொடுக்குது. சோப்ஸ் பயன்படுத்தாமல் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்லா இதுவாகும். மற்றபடி நீங்கள் வீட்டில் இருந்த படிக்கு சர்மத்தை வந்து வறட்சி ஆகாமல் பார்த்துக்கணுமா. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மலான தேங்காய் எண்ணெயாவது பயன்படுத்தி உடம்பை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது லைட்டாக நார்மலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உடம்புல. சீக்கிரமாக வந்து பாருங்கள், ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் வாரத்துக்கு 1 நாளாவது நீங்கள் வேப்பலை தேய்ச்சி குளிங்க உடம்புக்கு. வேப்பலையை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. லேடிஸாக இருந்தால் விராலி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம், அதோட சேர்த்து ஒரு குட்டி பீஸ் அரைச்சிக்கலாம். ஜென்ஸாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். இதை அரைச்சி உடம்பு முழுவதும் பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிங்க. இச்சிங்க இந்த அது அதனோட தாக்கம் எரிச்சல் இதை திரும்ப திரும்ப வராமல் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கும் சரிங்களா. முறையான மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இதுக்கு சீக்கிரமான தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்து, திரும்பவும் வரது கிடையாது. ஒரு தடவை ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் மெடிசன் எடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்பவும் வராது. நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஓகே, ஜென்ரலாக வந்துட்டு சளி தொந்தரவு இருக்கும்போது பல பேர் சொல்லக்கூடியது, இந்த சீசன் வந்தாலே நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில உணவுகள் அப்படியே ஒமிட் பண்ணிடுவாங்க. இந்த சாப்பாடெலாம் நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி உணவுகளை ஒவ்வாமை இருக்கிறதுனால ஒமிட் பண்ணுறது கரெக்டான விஷயமா இருக்குமா, இல்லைன்னா சரி விகிதமாக எடுத்துக்கணுமா மேம்? எல்லா சுவைகளுமே எடுத்துக்கணுமா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வாமை ஆகக்கூடிய உணவுகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில உணவுகள் வந்து சேராது, அது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த குளிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அறுசுவையுமே எடுத்துக்கணும். எல்லா காலங்களிலுமே அறுசுவை எடுத்துக்கணும்.
குறிப்பாக வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை தினமும் ஒன்று சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது. ரசாயனம்னு சொல்லக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறது, தெளிவாக இன்னும் நல்லா சொல்லணும்னா காயக்கல்பம் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்து ஆயிலையும் வந்து அதிகப்படுத்தி நோயின்றி வாழ்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். தினமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் நம்ம அதை எப்படி பயன்படுத்தினாலும் சரி, அதை ஜூஸாக பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் சரி, எப்படி பயன்படுத்தினாலும் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டோன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, உள் உறுப்புகளுக்கு நல்லது, நம்ம வயோதிகம் வந்து கூட குறையறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நோயின்றி வாழ்வதற்கு இது ஒன்றுமே போதும். அறுசுவையும் வந்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புனுடைய நிலம் வந்து இந்த வாத்தம் பித்தம் கஃபம்னுடைய நிலம் வந்து ஒரே இதுவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஏறினாலோ இல்லை இறங்கினாலோ இந்த தோஷங்கள்லாம் நம்மளுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த மூணு தோஷத்தையும் சமனமாக வச்சுக்கணும், ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஈக்குவலைஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா அறுசுவை எடுத்துக்கணும், உடம்புக்கு ஒவ்வாமையாக கூட உணவுகள் எடுக்கக்கூடாது, குறிப்பாக ராத்திரியில் தூங்கணும், பகலில் தூங்கக்கூடாது. இதுதான் இப்போ நிறைய பேர் வந்து மாற்றி பயன்படுத்திக்கிறாங்க. காலையில் இருக்கக்கூடிய இளம் சூடான வெயில் வந்து உடம்புல ஒரு கால் மணி நேரமாவது தினமும் படணும், பட்டா நம்மளுக்கு ஹார்மோன்ஸ்லாம் தரமாக சுரக்கும், நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சென்னை ஆவில இருந்து பேசுறோம் மேடம். ஓகேமா, உங்க பேரு? எங்க பேரு மேரி. யாருக்காக மேரி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்கு டெலிவரி ஆகி 2.5 மாசம் ஆகுது. ஓகே, பாப்பாக்காக தான் இப்ப வந்து அவன் பையன் பேசுங்கம்மா, தொடர்ச்சியா பேசலாம். அவனுக்கு வந்து பச்சை பச்சையா பேசிட்டே இருக்கான். ஹலோ, சொல்லுங்கம்மா. பச்சை பச்சையா பேசிட்டே இருக்கான், அதான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுதான். அப்படிங்களா, டைஜஷன் ஆகுதா குழந்தைக்கு? நல்லா பால் குடிக்கிறான், டைஜஷன் ஆகுது, ஆனா பச்சை பச்சையா அடிக்கடி போயிட்டே இருக்கான், நிறைய தண்ணியா அப்படி பேசிட்டே இருக்கான். அப்படிங்களா, சரிம்மா. அது எத்தனை நாளா இருக்குமா? 3 டேஸா இருக்கு. 3 டேஸா இருக்குங்களா? உங்க பாலை தவிர வேற எந்த உணவுகளும் கொடுக்காதீங்க குழந்தைக்கு, ஏன்னா 2.5 மந்த்ஸ் தான் இருக்கு ஆயிருக்கு குழந்தைக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா. வேற எந்த உணவுகளும் கொடுக்க கூடாது, தண்ணி கூட வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க, அது மட்டும்தான் நல்ல ஒரு தீர்வு. இது வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய இதனாலதாம்மா, செரிமான பிரச்சனை இல்ல வேற ஏதாவது இதுவா இருக்கும், டைஜஷன் சரியா ஆகாது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நைட்ல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லா மசிய வேகணும், அது வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பனை வெண்ணம் சேர்த்து அதை தினமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குங்க, குழந்தைக்கு நல்லா பால் வரும். நீங்கள் ஒவ்வாமையாகக்கூடிய உணவுகள் எடுக்காதீங்க, அதனால தான் குழந்தைக்கு சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைக்கு தண்ணி கூட எதுவும் கொடுக்கக்கூடாது, வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் வந்து நீங்கள் தண்ணியே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைக்கு. 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தினமும் ஃபீடிங் தான் நிறைய இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஏதாவது உடலுக்கு ஆகாத உணவுகள் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர கையெல்லாம் வந்து குழந்தைக்கு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, குழந்தைக்கு தெரியாது கையை வந்து வாயில் வச்சு சப்போம் இல்லைங்களா, கிருமியெல்லாம் உள்ளே போச்சுனாலும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா, நல்லா மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க உணவுகளில். அதே மாதிரி வந்து நல்லா செரிக்கக்கூடிய எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், கொஞ்சம் பொரிச்சது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து கீரைகள் காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க, நல்லா கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுங்க, குழந்தைக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.